அவர் குளிச்சுட்டு இருக்கப்போ அவரோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அப்போயே மாதிரி சார் சார் நான் உள்ளே வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க பார்த்தீங்களா. இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஜியா. உள்ளே வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் டைம் ஜாப்புக்காக வந்திருக்கேன் சார், நான் வேலைக்கு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க என்னென்னா அவங்க ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போனேன்டி, ஒரு பெரிய பணக்கார வீட்டு சம்பந்தி, அவங்க வீட்டில் பார்ட் டைம் ஜாப் இருக்குது, ஒருத்தர் கண்ணு தெரியாதா அவரை வந்து நீ பார்த்துக்கணுமா, சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்தால் ஹீரோட வீட்டுக்கு போவாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள ஹீரோயின் வந்தது ஹீரோக்கே தெரியாது. வீடு ரொம்ப ரொம்ப தோசாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹா ஸ்டார்ட் பண்ணுற வேலையுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிச்சலாம் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஷட்டெல்லாம் கழட்டிட்டு இந்த பக்கம் வெளியே வர்றாரு. ஹீரோயின் எழுந்து பார்த்தா ஆ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோ பாட்டுக்கு நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு ஷர்ட் பட்டனாக கழட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் என்னன்னா ஹாஹா இவனுக்கு தான் கடை தெரியல அடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மாடி அஞ்சமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்னன்னா என்னடா அவனுக்கு கடை தெரியல உண்மையாக நடிகிறாங்க, இந்த காரணம் போனால் இந்த காரணம் வரான், அந்த காரணம் போனால் இந்த காரணம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் ஹீரோயினியை தொடுற மாதிரி கை வைக்கிற மாதிரி போவாரு. நம்ம ஹீரோயினை உடனே குனிஞ்சிடுவாங்க. குனிஞ்சிட்ட அப்புறம் நம்ம ஹீரோயினை அப்புறம் அங்கே இருக்க சென்ட் பாட்டிலேயே அதையே எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். அப்பா நான் தப்பிச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு பாத்ரூமில் போய் ஒழிஞ்சுக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பாத்ரூம்லேயே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் டே என்னடா நீ எங்கே போனால் பின்னாடியே வரும், அவனுக்கு உண்மையாக கொண்டு தரலையா என்னடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே அப்படியே போவார். அங்கே இருக்க ஒரு சவர் எடுத்து குளிச்சுட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின்னா ஐயோ கீழே பாத்திராதடி பாத்திராதடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் ஒன்றுமே போகலடி நீ பார்க்காதடி பார்க்காதடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் லாஸ்ட்டில் எங்கே பார்க்கக்கூடாது நினச்சாங்களோ அங்கேயே பார்த்துட்டாங்க. ஐயோ பார்த்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் நம்ம ஹீரோ குளிக்கிறது எல்லாத்தையுமே மொத்தமாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபியான்சி. ஸோ இவங்களை இனிமேல் நம்ம ஃபியான்சினே வச்சுக்கலாம். நம்ம ஹீரோ பக்கத்துக்காக ஹீரோட ஃபியான்சி வந்துட்டு இருக்காங்க. ஏப்பு கட்ட ஊதண்டா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் என்ன நேராக வெளில வந்துடுறாங்க. ஹீரோ இவ்வளோன்னா நம்ம ஹீரோனி வந்ததே கவனிச்சிருக்கோமா, டக்குனி யாரும் இதே பக்கத்துலன்னு கேட்குறப்போ ஹீரோ டவல் வந்து கீழே வந்துடும். ஐயோ நான் எதையும் பார்க்கல பார்க்கலன்ட்டு அங்கே வந்து ஓட பார்ப்பாங்க. யாரடி நீ எதுக்காக என் வீடுக்குள்ளே வந்திருக்க, நீ எந்த பர்பஸ்க்காக வந்திருக்கன்னு கேட்குறப்போ சார் சார் நான் சொல்கிறேன்னு சொல்கிறப்போ திடீரே இருப்பார் நம்ம ஹீரோயினா. கொஞ்சம் வாயை மூடியான்னு நம்ம ஹீரோயினி வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் வேலைக்கு தான் வந்தேன், உங்கள் நேனி தான் வந்து என்னை பார்ட் டைமுக்கு வேலைக்கு விட்டாங்க, நான் வேலைக்கு தான் வந்தேன், எனக்கு எந்த வேலையும் வேணா நீ எதுவும் செய்ய வேணா முதல்ல மூடிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்ட. அப்போ ஹீரோயின் வந்து என்ன திட்டுற, ஃபர்ஸ்ட் நாள் வந்து சின்ன சின்ன வேலை பார்த்துருக்கேன், நான் வந்து போன செலவுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸாவது கூடியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க நம்ம ஹீரோ வந்து இதான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காசு கொடுக்குற நம்ம ஹீரோனுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபியான்சி வந்து உள்ளே என்ட்ரி வர யார் நீ நீயாட இந்த நிலைமை இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிற்கிறது கூட இந்த ரெண்டு அழகான பொண்ணுங்களை கண்ணு தெரியல ஒரு நிமிஷம் ஏய் போய் ட்ரெஸ் எடு, இதை பார்த்துக்கோ அதை பார்த்துக்கோ. இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நினச்சவர் வீட்லேயே வந்து நம்ம ஹீரோயினை வந்து வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு வந்து சமகண்டாவது நம்ம ஃபியான்ஸுக்கு ஷர்ட் எடு ஷர்ட் போடுன்றப்போ நம்ம ஹீரோயினை வந்து ஷர்ட்லாம் வந்து போட்டு விட்டுங்கிறாங்க நம்ம ஹீரோக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபியான்ஸி காண்டாயி அந்த இடத்துலேருந்தே போயிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை பாரு இன்னிலேருந்து உன்னை வேலைக்கு வந்து எடுத்தாச்சு, இனிமேல் பக்காவாக இந்த டைமுக்கு வந்து ரெடி ஆகிடணும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிகிட்டே போகிறாங்க. அப்படி அவங்கள பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. நான் பார்ட் டைம் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன், ஏன்னா எங்கள் அப்பா தான் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு அழிஞ்சிக்கிட்டே இருப்பார், அவரை பார்த்துக்கிறதுக்கு தான்
நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட் டைம் வேலை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போய்ட்டு நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன் காசு கொடுங்கன்னு கேட்குறப்போ ஏம்மா நேத்தே வந்து உங்கள் அப்பா வாங்கி போயிட்டாருமா அப்படின்னு சொல்ல நேத்தே வாங்கி போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சம்ம காண்ட வராங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு ஹீரோட வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது நம்ம ஹீரோ வந்த உடனே இதை பாரு வந்தது லேட்டு லேட்னாலும் உனக்கு 1000 ரூபான்னு காசு கம்மியாகும் சார் பஸ்ஸு லேட்டு சார் என்னும்போது பஸ் லேட்டுலாம் அதுக்கு நான் அதெல்லாம் பொறுப்பு இல்லை இதை பாரு லேட்டாக வந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட லேட் ஃபீஸில் வந்து கம்மியாகிடும் அதே மாதிரி நீ இந்த வீட்டுக்கோசம் மாற்ற வேண்டியது நிறையா இருக்கும். அதுவும் இல்லாமல் நீ என் பக்கத்தில் வந்தால் செம்மையாக கப்படிக்குது ஸோ அதனால் என் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்ட்டு தள்ளிதான் இருக்கணும் ஹீரோ சொல்லி அனுப்ப ஏ அப்படி என்னடா என் மேலே கப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து செம்ம டென்ஷனே போவாங்க ஹீரோயினா மூக்கிலெல்லாம் கழிச்சுன்னு என் பக்கத்துலேயே வராதேன்னு சொல்லிட்டு தள்ளிடுறேன்னு ஹீரோ சொல்லி அமைச்சிடுவாரு. இவன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து எல்லாமே சொல்கிறாங்க. இவன் யாருன்னே தெரிலடி ஃப்ராடாகவும் தெரில நல்லவனாகவும் தெரில இவனுக்கு உண்மையாக கண்ணு தெரியுதா இல்லையானோ தெரில பயங்கரமாக நோட் பண்ணுறான் ஒரு ஒரு விஷயத்தையும் மோப்பம் பிடிக்கிறவங்க மாதிரியே கரெக்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து கோட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கொடுப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து நீ இந்த வீட்டில் இருக்கனா நிறைய வரைமுறை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆமாம் நீ ஹோம்ஒர்க் கூட பண்ணணும் ஹோம்ஒர்க்கா அப்படின்னு வாங்க ஆமாம் இது எல்லாமே படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைலையும் வந்து கொடுப்பாரு. இது எல்லாமே நான் பண்ணுமா என்னவே நான் வேலையே இருக்கே பேரடா இது எல்லாரையும் நான் பார்க்க அப்படின்னும் போது எல்லாமே பண்ணணும் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோ லஞ்சுக்கு அப்படின்வாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லஞ்சை வந்து ஹீரோ சாப்பிட்டு இதில் உப்பு இல்லை இதில் லொட்டு இல்லை இதில் வந்து காரம் இல்லை இல்லை டேஸ்ட் இல்லை இது என்ன தண்ணி மாதிரி வச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த இடத்துலேருந்து போவார். இதெல்லாம் மனுஷன் தின்னுவானா எடுத்துகிட்டு போய் நாய்க்கு கூட கொட்டிடாத அது செத்துரும் போதச்சிரு அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டு ஹீரோ போயிடுவார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உட்காந்து தின்னுட்டு இருப்பாங்க அப்படியே சீனை கட் பண்ணா அப்புறம் ஹீரோ ஏதோ ரிப்போர்ட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அப்போது ஒரு காஃபி வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. காஃபி வந்து ஹீரோ வந்து கையில் தான் வந்து போட சொல்லியிருப்பார். ஹீரோயின் வந்து மிஷினில் போட்டிருப்பாங்க. டக்குனு ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்தில் போய் உன்னை வந்து காஃபி வந்து கையில் தானே போட சொன்னேன் எதுக்காக நீ மிஷினில் போட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே வந்து சொல்லுவார். டேய் பக்கத்தில் வராதடா இன்னொரு தடவை பக்கத்தில் வந்து அவ்வளோதான்னுவாங்க நீ என் பக்கத்தில் வர்றாத டாய்லெட்டில் ஒரு ஸ்மெல் வரும் பாத்தியா அந்த ஸ்மெல் தான் ஓ மேலே வருது ஆய் கப்படிக்குது ஓரமாக ஒழுங்காக போ இன்னும் போது டே 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 ஆ உன்னை பார்த்துக்கிறேன்டா சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை செம்மையாக வெறுப்பேற்றிருக்காங்க. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நான் சொன்ன எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.